படம் வந்து எந்திரன் மாதிரி இல்லை. அப்புறம் வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணாருன்றாரு. அதில் வந்து அவளை ஒன்றும் உழைப்பு தெரில. மோரோவர் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கு, மக்களை வந்து தூங்க வச்சிடறாரு அழகாக. வந்து ஒரு 2 ஹவர் வந்து மக்களை வந்து தூங்க வச்சிடறாரு. கிராஃபிக்ஸ் ஓவராக இருக்கிறதுனால ரொம்ப ஜாமாக இருக்குது. பட் வந்து இவ்வளோ சயின்டிஃபிக் படம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஏற்ற படம் இல்லை. அதனால் வந்து வெரி சாரி. சங்கர் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சயின்டிஃபிக் படத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அக்ஷய்குமார் இணைந்து நடிக்கும் 2.0. படம் வந்து எந்திரன் மாதிரி இல்லை. அப்புறம் வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணாருன்றாரு. அதில் வந்து அவளை ஒன்றும் உழைப்பு தெரில. மோரோவர் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கு, மக்களை வந்து தூங்க வச்சிடறாரு அழகாக. வந்து ஒரு 2 ஹவர் வந்து மக்களை வந்து தூங்க வச்சிடறாரு. கிராஃபிக்ஸ் ஓவராக இருக்கிறதுனால ரொம்ப ஜாமாக இருக்குது. பட் வந்து இவ்வளோ சயின்டிஃபிக் படம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஏற்ற படம் இல்லை. அதனால் வந்து வெரி சாரி. சங்கர் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சயின்டிஃபிக் படத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு. எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுப்பா. ஒரு மெசேஜும் கிடச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் மூவி. அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது எதால் எஃபெக்ட் ஆகுறது என்னதும் காமிச்சிருக்காங்க. அது வந்து சங்கர் அவர் டைரக்ஷனில் நல்லா பக்காவாக எடுத்திருக்காரு. அவரோட புதுசாக டெக்னாலஜிஸ் என்ன நல்லா இருக்குன்றது அதையும் காமிச்சிருக்காங்க. படம் அக்ஷய்குமார் நடித்தது சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்ததும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா சவுண்ட் எஃபெக்ட், 3D எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு மூவி. லாஸ்ட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபினிஷிங்லாம் செம்மையாக இருந்தது. படத்தில் பிடிச்ச சீன் என்னன்னு சொல்லுவீங்க? அந்த குட்டி சரி. ஓகே மேம், படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த இருக்கிற இப்போ இருக்கிற யங்ஸ்டர் வந்து அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். படம் சூப்பராக இருக்கேன். செகண்ட் டைம் பார்க்குறேன் வந்து. ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்துட்டேன். சரி ஓகே. படத்தில் வந்து எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடுமே, பரவாயில்லையா? அதான் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், சொல்லுங்க. கிளைமேக்ஸ் தானா? கிளைமேக்ஸ் 3.0. ஓகே பிரதர். சின்ன பிரதான் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு வந்து இந்த அதில் சொல்லப்பட்ட கருத்தை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்றுப்பாங்க. பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் தான் ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க. மறுபடியும் வாட்ஸ்அப்பில் தான் ஃபார்வர்ட் பண்ண போகிறாங்க. அது மறுபடியும் ஏற்றுப்பாங்களான்னு தெரில. இங்கிலீஷ் படம் நிறைய பார்த்துருங்க, ஆனால் இப்போ தான் தமிழில் பார்க்குறதுக்கு இங்கிலீஷ் படம் காப்பி இல்லாமல் நல்ல ஒரு பக்காவான 3D. எந்த ஒரு படத்தோட நம்மளுக்கு சிம்பளம் இல்லாமல் பக்காவான 3D. ஓகே, படம் சூப்பராக இருக்குது. தலைவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தலைவர் ஆக்டிங் பக்கா. இந்த ஏஜ்லேயும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு படத்தை. படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சீன்னா எது சொல்லுவீங்க? பிடிச்ச சீன்னா அந்த 3.0 வரது. அது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்தது, நல்லா இருந்தது. யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஏற்று தான் ஆகணும், ஏன்னா அது உண்மை தானே. அது நமக்கே நிறைய பாதிப்பு ஏற்படுது, கண்டிப்பாக அது ஏற்றுக்கணும். சங்கர் சாரோட மொத்த இமேஜினேஷன் தான் இது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் 3D தான் பார்க்கலாம். இந்த படத்தோட காப்பி, அந்த படத்தோட காப்பியெல்லாம் இல்லை. இது கண்டிப்பாக வரவேற்கணும் இந்த மாதிரி படம்லாம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். படத்தில் பிடிச்ச சீன்னா அது சொல்லுவீங்க? பிடிச்ச சீன்னா அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்களா, லாஸ்ட்ல க்ளைமாக்ஸ் 30 மினிட்ஸ். சூப்பர் ப்ரோ. சங்கர் சார் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. ஹாலிவுட் லெவலுக்கு படத்தை கொண்டு போயிருக்காரு. வேற லெவல் சீசா படத்தில் ஃபேமிலி மூவி நல்லா பார்க்கலாம். சூப்பர் தரமாக இருந்துச்சு. படத்தில் பிடிச்ச சீன்னா எது சொல்லுவீங்க? பிடிச்ச சீன்னா அந்த ஸ்டேடியம் ஃபைட்டு வேற லெவல். கடைசி 30 மினிட்ஸ் வேற லெவலில் போச்சு. சங்கரோட அந்த கிராஃபிக்ஸ்லாம் வேற லெவலுக்கு காமிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு சங்கர் சாரோட ஃபுல் எஃபர்ட் போட்டு எடுத்துருக்காரு. செகண்ட் ஆஃப் வந்து தலைவர் ஃபிரெண்ட்ஸ் சமட்டிட்டு. ஓகே பிரதர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு படம் பார்த்தா இந்த படத்தோட சாயல் இருக்கும், அந்த படத்தோட சாயல் இருக்கும். இந்த படத்தில் ஆக்சுவலி அந்த சிவாஜி மூவியில் வந்துட்டு தலைவர் சொல்லுவார் தெரியுமா, இந்த ஆட்டோ வந்து எடுத்துகிட்டு போக சொல்லி ரைட்ருல அது அந்த இது வந்துட்டு அந்த புறாலாம் காமிப்பாங்க தெரியுமா, அப்போ வந்துட்டு அதை திருப்பி விடுங்க. அதனால திருப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, படத்தில் வந்து ஒரு சோஷியல் கருத்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் யங்ஸ்டர் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக ப்ரோ. மேபி இதுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம். இந்த மொபைல் சிக்னல்ஸ் ஃப்ரீக்வன்சி அதிகமாக சொல்லிட்டு இப்போ கூட கேஸ் போட்டதாக சொன்னாங்க. இல்லை மொபைல் கம்பெனி கேஸ் போட்டுறாங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு இதாக இருக்கும். ஸோ அவங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி தான் கேஸ் போட்டுறாங்க அவங்க வந்துட்டு. ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் திருத்திக்கிட்டால் இந்த பேர்ட்ஸும் அவசோட கரெக்டு தானே. 1000 பூச்சி வந்தா ப்ரோ ஓகே இல்லை ப்ரோ? நீ சொல்லுங்க பிரதர், நான் பார்த்துக்கிறேன். அதான் பூச்சி வந்து 1000 இருக்கு, பறவை வந்து 3000 இருக்கு, மனுஷங்க அதோட கம்மி தான் சொல்கிறாங்க. ஸோ மேபி திருத்திக்கிட்டால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே பிரதர். ஓகே, படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்னவாக இருக்கும்?
4.5 கொடுக்கலாம் ப்ரோ. 4.5 சீரிஸ் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரோட சூப்பராக இருந்துச்சு கிராஃபிக்ஸ்லாம். தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பராக இருக்குது. நான் படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டா நல்லது. ஏற்றுக்கிட்டா நல்லது. சரி ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் வந்து படத்தில் வந்து வசி கேரக்டர் கொடுத்துங்க, இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்குது 3.0, அதோடய பற்றி சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சோம், இதில் எப்படி பிரம்மாண்டம் இருக்குன்னு? எல்லாமே ரொம்ப லைவாக பார்த்த மாதிரி ஒரு 3D உங்களுக்கு பக்காவாக இருக்குன்றீங்க. ஹாலிவுட்டில் ஹாலிவுட் தரத்தில் இந்த படம் இருக்கா? கண்டிப்பாக. ஓகே மேம், நம்ம ரஜினி சாருக்கு வந்து 60 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே வந்து அவர் நடிப்பாரான்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டுருக்காங்க, ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது? இன்னும் அந்த மாஸ் போல இன்னும் அப்படியே இருக்காரு.